சத்வகுணன் பரிதான் புலகாளன் சத்தி மொழி சிவகாமி மணாளன் சத்வகுணன் பரிதான் புலகாளன் தத்துவது பொருளாய தயாளன் சதானி ஜகன்பவணங்கு தாழன் தத்துவது பொருளாய தயாளன் சதானி ஜகன்பவணங்கு தாழன் தத்தருகிடதி ஜனுத ஜனுத தீவ் தகதரிங்கினதோ ஜன ஜன ஜனவன் தத்தருகிடதி ஜனுத ஜனுத தீவ் தகதரிங்கினதோ ஜன ஜன ஜனவன் பக்தர்கள் முனிவர்கள் இமயோர்களும் புகழ் பாடவும் புனசே தடைமதியாடவும் ஆனந்த நடமிடும் பாதம் பொன்னவும் பலவான வெற்ற
சோகரதம் பாடுறார். பொன்னுடலது தளர்ந்து அட நான் பெத்த மகனே. நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் ஏன் இப்படி செய்து கொள்ள வேண்டும்? நாம் எல்லோரும் பிள்ளை ஈசனை துதித்து நல்ல கதி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அறிவுள்ள மானடராய் பிறந்திருக்கிறோம். ஆடு மாடுகளைப் போல் ஏன் ஈன ஜீவனம் செய்ய வேண்டும்? பாருங்கள், ஈசனை துதிப்போம். அவன்தான் முக்கியமான தெய்வம். அவனை பாடி பரகதி அடைவோம். நெல் எதிர்ப்பு கணக்கு கொஞ்சம் குறையலாப்புல இருந்தது. சரி பார்த்து புதிய கட்டணம் இன்னும் போடல. அதுக்குத்தான் நெல் இழந்திருக்கானுகள். அதுக்குள்ள இந்த கணக்கையும் பார்த்துடுவோம் அப்படின்ட்டு கணக்கு இருக்கட்டும். நீ தேங்காய் பழத்தை எல்லாம் எடுத்து முன்னாடி போ, நான் ஜபத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஏண்டா தூங்கி முடிஞ்சு பச்சங்களா? இன்னும் ஆகல, சீக்கிரம் ஆகட்டும். தம்பி மாறி வந்து கலப்பி அடிச்சுட்டு போச்சு. ஆமாமா. சோறு இல்லம்மா, நேரம் ஆயிட்டது. இன்னைக்கு புதிய கட்டணம் எசமா காத்திருப்பாரு. அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஊர்த்தியாகி அருளோடு நிறைஞ்சது எது? இது வேண்டா பொட்டே, வல்லவன் கொஞ்சாது இல்ல. மின்னறியா என்னடா, எப்ப பார்த்தாலும் பொம்பளை கட்டவே நிக்கிறியே. ஏ நீயும் போய் நிக்கிறது. ஆமாடி ஆத்தா, இத வாரு. போட எனக்கு குடு வெத்தலே. ஏ உனக்கு உடம்பு என்னவா வருது? ஓ இடுப்புல இருந்து வெத்தலை எடுத்து போட்டுக்கணும் போல வருது. Thank you.
பொண்ணா விளைஞ்சு என்னைக்கும் எசமா பத்தும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எங்கடா போயிருந்த? இப்ப என்ன ஸ்நானம்? இந்த நந்தம்பைய கிட்டக்க வந்து தொலைச்சு விட்டான். வர வர அவன் செய்யறது ஒண்ணும் நன்னா இல்ல. என்ன அவன் என்ன சரியா வேலை செய்யறது இல்லையா? என்னமோ கோவிலா குளமா? அண்ணா இப்ப நீங்க அவசியம் அவனை கண்டுக்கணும். இல்லன்னா அது அவ்வளவுதான். அது ஜம்பு, நந்தன உனக்கு தெரியாது. அவனை போல ஊரால் கூட நம்ம பண்ணையில கிடையாது. புல்லுண்டா, திருட்டுண்டா, இல்ல குடிசா உண்டா? தப்பி போய் பறையனா பிறந்துட்டான். ஆமா அண்ணா, சில சமயம் அவன் பேசுறத பார்த்து விட்டு எனக்கு கூட எல்லாம் சிவபக்தி வந்துடும். மோசுக்கு அப்படியெல்லாம் அவனை கொண்டு வந்துடாது. பேசாம கரெக்டா அலமர மூண்டு அது கீழே போனதுண்டு. காலை எடுத்து கருங்கல் மேல் மிதிச்சதுண்டு. காலை எடுத்து அந்த கருங்கல்ல மிதிச்சேன். உண்டா 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 கத்தின தவள உள்ள கல்லால் அடிச்சதுண்டு. குத்தின முள்ளு முனைய ஓடிச்சதுண்டு. அந்த தவளைய கல் எடுத்து அடிச்ச, அந்த முள்ள எடுத்து முனைய சடக்குன்னு ஒடிச்ச. ஒடிக்கியா 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 சாமி ஓட மரத்து அப்பன் பதினெட்டாம் படியான் கருப்பண்ண சாமி. சாமி ஓட மரத்து தந்தழந்த முள்ளெடுத்து அப்பனுடைய மரத்திலே விளைஞ்ச முள்ள எடுத்து சாமி ஓட மரத்து தந்தழஞ்ச முள்ளெடுத்து எடுத்தியா 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 பூமியில போட்டு புதைச்ச பெரும் குத்தமம்மா. கருப்பண்ண சாமிய காக்க வைக்கிறேன் உள்ளே புடி. என்ன குட்டி சாமி காரியம் இல்ல போய் உனக்கு வயசாகி அறிவில்லையா? இந்த சூட்டை போட்டா புள்ள தாங்குமா? இது என்னது பச்சை பிள்ளையா என்ன நினைச்சுக்கிட்டேன்? கருப்பண்ண சாமி சும்மா விடாது. சரிதான் போ, கேப்பான் போ, கேப்பான் பாரு போ. பூசாரி படுற பாட்டுல இந்த புள்ள மேல இந்த சூடுபட்டா என்னமா இருக்கும்? நம்ம கருப்பண்ண சாமி ரொம்ப பொல்லாத செய்யமாச்சேன். ஏதாச்சும் செஞ்சுட்டாக்கா? அத பத்தி பயப்படாத, நம்ம ஐயன் பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பெரிய தெய்வம். அவன் மேல பாரத்தை போட்டுடு. இந்த பூசிக்க சௌக்கியமா போ. கால என்ன கால இன்னமே இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது.
எங்கேயினாலும் ஓட வேண்டியதான். என்னன்னு அப்படி இப்ப வந்துருச்சு? எல்லாம் இந்த நந்தம்பயலால தான். பெரிய வீட்டு பிள்ளைக்கு உடம்பு நல்லா இல்லைன்னால அதுக்கு கருப்புலி போடணும்னு என்ன கூப்பிட்டான். சரின்னு போனேன். இந்த நந்தம் போய் அங்கேயும் வந்துட்டானே, வந்து சாமி இல்லை பூதம் இல்லைன்னு ஒரே ஆட்டம் ஆடிட்டான். சரி, இன்னமே நம்ம இங்க இருந்தா சரிப்படாதுன்னுட்டு பேசாம எந்திரிச்சு வந்துட்டேன். அவர் நாட்டாமக்காரர் இல்ல, என்னானாலும் செய்வாரு. நாட்டாமைக்காரன்னாக்கா சாமி கூட பயப்படுமா? அப்படின்னா இந்த வருஷம் திருவிழாவுக்கு காப்பு கூட கட்டப்படாதுன்றாக ஆணி பறந்து போச்சு. சரியான யோசனை ஐயா. காப்பு கட்ட வரி தந்த போவோம். இந்த பய குறுக்க வந்து ஏதாச்சும் பேசினா ஊர்ல கூட்டம் போட்டு இந்த வருஷம் இதுக்கு ஒரு முடிவை பண்ணி போடுறோம். ஆமா வருஷத்தை காட்டியும் இந்த வருஷம் இது ரொம்ப இருக்கணும். சொல்லு, கற்பனை சாமிக்கு காப்பு கட்டி இருக்கு வரி. பள்ளுவண்ணா பாதகம் இல்ல, நீயே சொல்லு. கற்பனை சாமிக்கு காப்பு கட்டி இருக்கு வரி தண்டிக்கிட்டு வர்றோம், உங்ககிட்டயும் கேட்கத்தான் வந்தோம். நாட்டாமைக்காரனா முன்னர் நின்று இதெல்லாம் நீ செய்ய வரலாமா? அண்ணே, வீட்டுக்கு வீடு, ஆடு கோழி அரிசி நெல் இதுகளை வாங்கி கொண்டாட்டமா சாமி கும்பிடுறோம். ஆட்டையும் கோழியையும் கொல்லுவது ஒரு கொண்டாட்டமா? என்ன சாமிக்கு கா கொடுக்கா கட்டி கருப்பண்ண சும்மா விட்டுடுவானா? என்ன தம்பி நீ சொல்றது? இந்த ஆடு கோழிகளை எல்லாம் படைச்சது யாரு தெரியுமா? அவைகளும் நம்மை போல் கடவுளுக்கு குழந்தைகள். தன் குழந்தையே தனக்கு பலி போடும்படியாக எந்த தெய்வமாவது கேட்குமா? இதெல்லாம் படைச்ச சாமி வேற, நம்ம கருப்பண்ண சாமி இல்ல, கடவுள் ஒன்று. அப்பா, கருப்பண சாமி கடவுள் இல்லங்கிற கதையா? அப்புறம் இவர்தான் கடவுள் போல இருக்க. ஆடும் கோழியும் நம்மை போலவே உயிருள்ள ஜீவன்கள். அவைகளின் உயிரை வாங்க நமக்கு அதிகாரம் கிடையாது.
அந்த ஆடும் கோழியும் வந்து வாய திறந்து வேணாம்னு சொல்லட்டுமே. அவைகள் வாயில்லா பிராணிகள். தெய்வம் நம்முடைய பக்தியைத்தான் கேட்கிறது, பலியை கேட்கவில்லை. தெய்வத்தின் பெயரை சொல்லி அவைகளை கொல்லுவது பாவம். அப்பா, இதுக்கு முன்னே இத்தனை தலைமுறையா நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு வந்த பூஜை எல்லாம் பொய்யா? அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் செய்ய வேண்டியதை யோசிப்போமே. அவங்க செஞ்சவங்க முட்டாளா? நமக்கு அறிவு இருக்கு, அதை கொண்டு நம்மை படைத்த கடவுளை நாம் கும்பிடுவோம். பெரிய வித்துவாயா இவர். ஐயா, இவர் பேச்ச கேட்காதீங்க. கேட்டீங்களோ, காய்ச்ச கருப்பு வந்து ஊரையே அடிச்சுப்படும், நாசம் அடிச்சுப்படும். உனக்கு கடுகாரம் கட்டிக்கிறா? அவன் குறவனையை பிடிச்சு இழுத்தவிடா. இப்படியா ஊரை காக்கும் ஈரேடு உலகத்தையும் நம்மையும் படைத்த பரமசிவன் அன்பே வடிவானவன். அவனை நினைத்தவுடன் மயிர்கூச்சரி. அவன் பெயரை சொன்னால் பாவம் தொலைவன். அவன் இருக்குமிடத்தை நெருங்கினால் பிறவி நோயே நீங்கும். இதோ கூப்பிடு தூரத்தில் திருப்பங்கூரில் போய் கொண்டிருக்கும். அற்பதுகத்தை நினைந்தோம், அதன் இருவடிகளை மறந்தோம். நாம் அற்பதுகத்தை நினைந்தோம், அதன் இருவடிகளை மறந்தோம். கற்பிதமாயா பிரபஞ்சமீதை, கற்பிதமாயா பிரபஞ்சமீதை, காணல் ஜலம் போலே சிவலோகநாதனை கண்டு செவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு செவித்திடுவோம். ஆதிக்கடலில் விழுந்தோம், நல் அருவிக்கறிவை இழந்தோம். ஆதிக்கடலில் விழுந்தோம், நல் அருவிக்கறிவை பாதமகல வழிதடாமல் யம பாதமகல வழிதடாமல் பரதவிக்கும் சாவியானோ சிவலோக நாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. சிவலோக நாதனை கண்டு நித்த நித்தம் சான் கும்பிக்கு இறை தேட எத்தனை கவலைகள், எத்தனை கொள்ளைகள் அன்றந்து பிறந்து மடியும். இந்த அற்ப வாழ்க்கையின் சஞ்சலத்தை போக்கி நித்தியமான வாழ்வை நாடுவோம், எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவோம். வாருங்கள், பயங்களை போக்கி பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். சிவலோக நாதனை கண்டு தேவி தீடுவோமாய். சிவலோக நாதனை கண்டு செவிட்டிடுவோம் வாரி. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவத்னும் சதுர்புஜம் பிரதன் வதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தை. பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி பூஜிதம். வால்மீகேர்நூலி சிம்மஸ்ய கவிதாவனசாரிணஃ
ஷிண்வந்தராம கதாநாதம் துணையாதிபராங்கதி. நந்தனை கூப்பிட்டு இந்த விரக்கோட்டை எல்லாம் கொண்டு போய் ஊற போடுச்சு. ஆமா அண்ணா, இன்னும் ரெண்டு நாள் ஆச்சும், வெறும் உமிதான். நம்ம கொல்லையில காய்ச்சதுங்க. நீ போய் நந்தன கையோட முடிய. நாட்டாமக்காரரா? அவரு போயிருப்பாரு இன்னொரு கீழே வாய்க்கால் தாண்டி. என்ன, அவரு கோவிலுக்கு போயிட்டாருங்க. திருப்பாங்கூருக்கு. திருப்பாங்கூருக்க? எப்ப? இப்பதான் சாமி. அண்ணா, கோவிலுக்கு போகணும்னாரு, எங்களை எல்லாம் கூட வரணும்னு சொன்னாரு. அண்ணே, யசம்மா வேலை இன்னும் ஆகுதுன்னு கேட்டேன். போடா, எனக்கு தெரியும், இன்னும் அதட்டினாரு. இங்க வேணுமானா போங்க, நான் வரமாட்டேன். யசம்மா ஏண்டா நந்த மாத்திரமா? இன்னும் 11 பேருங்க. யாராரு? அதான் வெள்ளை மாறி பெரிய மாமுண்டி சாமியாடி மவன் பாச்சலுறாரு. சரி சரி ஜம்பு, இந்த பசங்க கூலியை பிடிச்சு பட்டினி போட்டாதான் புத்தி வரும். டேய் நந்த வந்ததும் என்ன வந்து பார்த்து சொல்லு. பாடுகிறான் உயிர் வளைப்பான் பாட்டு பாடுகிறான் உயிர் வளைப்பான் பாட்டு பாடுகிறான் பாடுகிறான்
என்னன்னு ஒரே கும்மிருட்டா இருட்டி கிடக்கு. கொம்பும் காதுமா பெரிய பாச்ச காலை எல்லாம் படுத்திருக்கு. அண்ணே அண்ணே சாமி எங்க இருக்கு? சாமி எங்க அனுபவத்தையும் ஏனே இதுக்குத்தானா இம்பிட்டு தூரம் காலு கெடுக்க வந்தோம். ஊருக்கு போனா எல்லாம் கைய போட்டு சிரிப்பாங்க. ஏனே என்ன பண்றதுன்னு உன் வார்த்தையை நம்பி இம்பிட்டு தூரம் வந்தோம் பாரு. காண்ணே போவோம். கரியாத மூடன்
பாருங்கள், இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம். ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம். பாருங்கள். என்ன வீட்டுல பஞ்சாதி உள்ள இல்லையா? நமக்கு எப்படி அண்ணம் போறது? இப்படியா கோயில் குளம்னு போய்கிட்டு இருந்தா வய வயக்காடெல்லாம் என்ன ஆறுது? என்ன யசமான் கோச்சுக்க மாட்டாரு, அவரை கேட்காம என்ன மண்ணம் போறது? நம்ம யசமா ரொம்ப படிச்சவர், இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அவர் கேட்டுக்கிட்டே போவோமே. ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, பார்வதி ரமணா சதாசிவா, கௌரி ரமணா சதாசிவா, கௌரி ரமணா. ஏடி என்னடி கூப்பிடுறே சும்மா நிக்கிறிய? என்னடி கூப்பிடுறே சும்மா நிக்கிறிய? ஆம்பளை சோறு திங்க வருவானுங்கிற எண்ணம்ல கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம. அடி அம்மாடி, அதிகாரம் வேறையா உனக்கு? என்னடி கேக்குற, எங்கயோ போறிய? கொடி கட்டி பார்க்கதை என் சிங்கமாவும் சிங்கத்துக்கு, நீ வெச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா வைக்கலையாக்கும். உங்க ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா? உன் உணவு கூலி என் நடவு கூலி எல்லாத்தையும் பிடிச்சு விட்டாரு. என்னத்துக்கு? அந்த பித்து புலி கூட சாமி பார்க்க போனியே, அதுக்கு. எல்லோரும் வாருங்கள் சுகம் இருக்குது பாருங்க, எல்லோரும் வாருங்கள் சுகம் இருக்குது பாருங்க, எல்லோரும் நல்லோர் பணிந்திடும் பிள்ளையம் பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம், நல்லோர் பணிந்திடும் பிள்ளையம் பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம், எல்லோரும் வாருங்கள் சுகம் இருக்குது பாருங்க. என்னடா
ஆமா இருக்கு. அதை கண்ட பேரு ஜன மரண பிணியை கருக்குதாம், கண்ட பேரு ஜன மரண பிணியை கருக்குதாம். அப்புறம் இன்னும் என்னென்ன பண்றது? தெரியுது. அதை பார்ப்பவர்க்கு உள்ள குளிர கருணை புரியுதான். ஓஹோ, உள்ளமே குளிர்றதோ? அப்புறம் போய் வருக. யாரு? நான் போய் வருக. எங்கடா? இல்லை போய் வருக உந்தாரம் தானுமே. ஓஹோ, உத்தரவு கட்டு போகிறியோ? நான் போய் வருக உந்தாரம் தானுமே. உங்கள் பொன்னடி போய் போதுமேல் கண்ணாலே பாருமே ஐயனே. சித்துக்குளி, என்னடா பேசுற? ஆமா, நீ நேத்திக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே. வாசுமா? போனேன். போனியா? ஏ தோக்கமா, சுவாமி தரிசனம் எல்லாம் கண்டே? கண் குளிர கண்டே, மனம் குளிர கண்டே, ஆனந்தமாய் கண்டே. கண் குளிர மனம் குளிர வரப்பயலே, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நீ பாட்டுக்கு போறது வரது இன்னமும் ஆடுற பாடுற சிதம்பரமா? சிதம்பரம் சிதம்பர தரிசனமா, சிந்திக்கலாமா பறையா? சிதம்பர தரிசனமா, அதை சிந்திக்கலாமா பறையா? சிதம்பர தரிசனமா. சிதம்பர தரிசனம் சதுமலை யோர்கள், சிதம்பர தரிசனம் சதுமலை யோர்கள், செய்வது நியாயம் சொல்வது மாயம், செய்வது நியாயம் நீ சொல்வது மாயம். இல்லாதே அங்கே செல்லாதே, என்னும் இல்லாதே அங்கே செல்லாதே, சேரிக்கு போட நாளைக்கு வாடா, சேரிக்கு போட நாளைக்கு வாடா. சிதம்பர தரிசனமா. ஊரில் இல்லாத பேச்செல்லாம் ஏன் பேசுற? இப்ப பார்த்தாலும் சிலம்பரம் சிலம்பரம்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிய. நாலு பேரை போல நீயும் ஏண்டாப்பா இருக்கப்படாது. ஏயா, சும்மா கிடக்குற ஆம்பளை எல்லாம் இழுத்துக்கிட்டு போனா உனக்கு என்ன வருதுன்னு கேக்குறேன். திருகுட்டி, என்னது? எங்க கட்டு? எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாரையும்
இவரு கோயிலு குளம் இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப இங்க இவரு சுகமா குந்திக்கிட்டு இருக்காரு. அங்க அயில் அவங்க கூலிய புடிச்சு போட்டாரு. இனிமேல வேலைக்கே வரவானு சொல்லிட்டாரு. சொல்லு என்னையா இது? நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நினைச்சிருக்கியோ? உன்னை அதட்டி கேட்க ஆள் இல்லைன்ற கருவமா? ஏயா ஊம மாதிரி மும்மன்னு இருக்க, வாய திறந்து பேசையா. எல்லோரும் நன்றா இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நான் ஒருவரையும் கெடுக்க மாட்டேன். கெடுக்க மாட்டியா? பின்ன ஏன் கோயிலுக்கு இழுத்துக்கிட்டு போனீங்க? ஆனந்தமாய் கடவுளை தரிசித்தால் கடைத்தேற வழி உண்டு. நீ கடைத்தேறினா போறோம். எங்களை கரையேத்தணும் நாங்க உன்னை கேட்கல. என்னடி மறுவாதி? மறுவாதி வரைய வச்சிருக்கு. அடியே வாங்கடி போலாம். ஊர்ல சொல்லி கூட்டத்தை போட்டு இவரை பேசுற இடத்துல வச்சு பேசுவோம். இந்த சேரினே நியாய அநியாயம் கிடையாதா? நாடாமைக்காரர் இப்படி குடிய கெடுக்கிறாரே, அவரை கேட்கறதுக்கு இங்க ஒரு ஆம்பளையும் இல்லையா? ஏன் அத்தா கத்துறே? அது சொல்றது நிஜம்தானே? இந்த நந்தம்பய சாமி இல்லைங்கிறான், பூதம் இல்லைங்கிறான், நம்ம பொழப்புல மண்ண போடுறான். நீ ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கியே, நீயாச்சும் கேட்டியா? இதுக்கு முன்ன நாட்டாமை பார்த்தவங்க எல்லாம் இப்படிதான் இருந்தாங்களா? கல்லு குடிக்காது, பண்ணு படிக்காது, இதெல்லாம் என்ன? அது இன்னைக்கு 11 பேரோட போச்சு, நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான். அர்ப்பண சாமிக்கு காப்பு கட்டப்படாதான், திருப்பாங்குல நந்தி விலகிச்சே, அதுக்கு என்ன சொல்ற? அப்படி கேளு. இந்த பயலுக போட்டுக்கிட்டு போயிருக்காங்க. நந்தி ஓடிச்சு அது ஓடிச்சுன்னு அணக்கிறாளுங்க. ஏண்டா நந்தி மாத்திரமா ஓடும், கோவில் கூட ஓடும்டா. டேய் மறுவாதியா பேச்சு, யாரடா குடிக்காரன்ற? நீதான் குடிக்கார. ஏண்டா நானாடா குடிக்கார? உன் பாரிய தட்டி விடு. வேண்டா தட்டிடா பாக்கலாம். வாடா வாடா வாடா, வீட்டு முடிச்சாமல இங்க வாடா. ஏண்டா நாட்டா வைத்தாங்க சுமரா உனக்கு? சும்மா உடனே அவனி சாத்து என்ன பண்ற? வாடா. ஏண்டா சண்டை போடுங்க? நிறுத்துங்கடா சண்டை போடுறதுக்கா இங்க கூடி இருக்கோம். இப்போ நான் சண்டைக்கு வந்தேன். இப்ப ஏண்டா பொட்ட, நான் சண்டை போடுவேனாடா? நான் சண்டை போட்டிருக்கேனாடா? ஏண்டா எனக்கு சண்டை போடத்தான் தெரியுமாடா? அண்ணே நீயே சொல்லண்ணே. சரி சரி, இதுக்கு ஏதாவது வழி பண்ணத்தான் வேணும். நந்தம் பண்றதெல்லாம் வர வர நல்லாயி, அதுக்கு சாதி கட்டுப்பாடு பண்ணி விடலாம். ஆனா அத நல்ல யோஜனை பண்ணித்தான் செய்யும். நான் ஒன்னு சொல்றேன், நான் அவங்கிட்ட போய் நல்ல வார்த்தையா சொல்லி பார்த்து. இம்பட்டு பிள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்திருக்கேன் இல்ல, அப்படி கேட்காட்டி அதுக்கு மேல தீர வேண்டியதை செஞ்சு விடுவோம். சரி வந்தேன். செய்த காரியம் ஒண்ணும் நல்லா இல்லை. என்ன என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி வீணா கெட்டு போற? ஊர்ல உன்னை சாதி கட்டுப்பாடு பண்ணி விலைக்கு விடணும்னு சொல்றாங்களே. ஏதோ வய வய காட்ட பார்த்துக்கிட்டு வயசு புள்ளையா லட்சணமா ஒரு பொஞ்சாதியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே. ஏன் இப்படி திருப்பாங்கூர் திருப்பாங்கூர்னு போய்கிட்டு இருக்க? மாமா
மனிதனாய் பிறந்த நாம நல்ல வழி தேட வேணாமா? இந்த சித்து வழி மாதிரி பேசாதே. இனிமே கோயில் குளம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காது. உன் காரியம் உண்டு, நீ உண்டுன்னு நல்ல பேரு வாங்க. கருப்பண்ண சாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்ல. மாமா, இதை சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் சொல்றது நீ கேட்க மாட்ட. பெரியவரே, இங்கே வாரும். அது என்ன பாரும்? பிணம். உமக்கும் எனக்கும் இந்த கதிதானே. எந்த க்ஷணத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா? நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன? தின்று தின்று உடலை வளர்த்ததல்லாமல் வேறு என்ன கண்டீர்? இந்த கட்டை இருக்கையில் ஜென்மம் கடைத்தேற வழிதட வேண்டாமா? காண வேண்டாமோ, காண வேண்டாமோ, சிவனை காண வேண்டாமோ, பிள்ளையை காண வேண்டாமோ? இரு கண் இருக்கும் போதே உண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? இரு கண் இருக்கும் போதே உண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? வீணில் கழனி சுத்தி சுத்தி வந்தால் வீணில் சேரியே, சுத்தி சுத்தி வந்தால் மேதி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ? மேதினி போக்கும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ? கோட்டை சடலம் ஒடுங்க, கோட்டை சடலம் ஒடுங்க, வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கவும் காண வேண்டாமோ? எலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கவும் காண வேண்டாமோ? வையத்திலே கருப்பையில் கிடந்து, வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திரு நடம் காண வேண்டாமோ? உள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திரு நடம் காண வேண்டாமோ? இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? பெரியவர் போனாரு, ஏன்னு இன்னும் காணும். அந்த பயம் இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அளந்துகிட்டு இருப்பான். பெரியவர் போன காரியத்தை முடிக்காம வரமாட்டாருன்னு. நந்தா, நந்தா, இது என்ன அதிசயம்? என் உடல் பரவசம் அடைகிறது, என் மனம் குளிர்ந்தது. இன்றுதான் என் கண் திறந்தது. இன்றைக்குதான் நான் மனிதனானே. அம்பல பாட்டே அருள் பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் மருள் பாட்டு, நடராஜன் பாட்டே நரும் பாட்டு, ஞானத்த பாட்டெல்லாம் வெறும் பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டே. பெரியவரே, என்ன இது? அம்பல பாட்டு அருள் பாட்டு. என்ன கேக்குறோம், என்னமோ பாடுறீங்க? உனக்கு பித்து பிடிச்சிருச்சா என்ன? யாருக்கு? உனக்கு தான் பித்து. சிதம்பர பாட்டு திருப்பாட்டு வர வழியில பரவசமா கிடைச்சு போச்சு. சாமி போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. ஆம், ஆண்டவனரு பூரணமா கிடைச்சு அள்ளி அள்ளி ஆனந்தமா குதிச்சுட்டு வந்திருக்கிறேன். நந்தன் மகான், அவனை விட பெரியவன் இந்த சேரிலேயே இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. வீணா நீங்கள் அவன் வழிக்கு போகாது, போனீங்களோ கெட்டு அழிஞ்சு போவீங்க. என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? நீ யார?
போடுவேன் தெரியுமாடா? உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே அழிச்சு போடுவேன், இறைச்சு போடுவேன். மறந்துட்டீங்களா? என்னை அலட்சியப்படுத்துறீங்க. தம்பி நீ என்ன பண்ண சொல்லு. அடே, இந்த ஊர்ல என் விரோதி இருக்காண்டா? விரோதி இருக்கான். அவன் மயானபுத்திரம் பிடிச்சிருக்கோம், மயானபுத்திரம் பிடிச்சிருக்காண்டா. அவனுக்கு ஒரு வழி பண்றியா இல்ல அவரோட சேர்த்து? அவனை ஒழிக்கணும்டா, அவனை ஒழிக்கணும்டா. என்ன பூசை போடுறியா? என்ன பூசை போடுறியா? வெள்ளிக்கிழமை போறியா? பூசு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை எடுத்து கடா வெட்டுறியா? போனா என்ன செய்வேன் தெரியுமா? தெரியுமா? அப்படியே எரிச்சு விடுவேண்டா. வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. கோழி சாமிக்கு பூஜை போடுறோம், நீ இதுல குறுக்க வராத.
நாங்க சாமிக்கு பூஜை போடுறோம், நீ இதுல குறுக்க வராத, தந்தியோ கட்டாயம் விபரீதமா போயிடும். தெய்வ பூஜையா இது? பின்ன என்னன்னு நினைச்சுக்கிட்ட? நிலை தெரியாமல் குடித்து விட்டு ஆட்டையும் கோழியையும் கொண்டு தின்பதுதான் தெய்வ பூஜையோ? அதுக்கு ஒன்ன கேட்கல, இது எங்க குல சம்பிரதாயம். குல சம்பிரதாயம் இதுவா? குல சம்பிரதாயம் ஆசையை போக்கி ஐம்புலனை சுட்டறுத்து மாசற்று வாழ்வதே மனித சம்பிரதாயம். வாழ்க்கை வளர்ந்தாதெல்லாம் பேசாது. பிடிக்கிறது நண்டு, திங்கிறது இறைச்சி, குடிக்கிறது கல்லு, இதுதான் நம்ம குல சம்பிரதாயம். நமக்கு சேரிதான் சொர்க்கம், ஏரிதான் கைலாசம். சிவன்தான் தெய்வம், சிதம்பரம் தான் கைலாசம். அது பாப்பார தெய்வம், பறையருக்கு பழிக்காது. பார்ப்பார் பறையன் என்று பார்க்காது, எல்லோரையும் காப்பாற்றும். எங்களுக்கு வேணாண்டாது. ஆகட்டும்டா பூசே, நம்ம கற்பனை எல்லாத்தையும் அழிச்சுப்படுவான், சீக்கிரம் நடக்கட்டும். அவன் பே பிடிச்ச பையன், அவன் இழுத்தறியா, கழுத்த பிடிச்சி தள்ளையா அங்கிட்டு. பெற்றா பெட்டாது, இவனையும் சேர்த்து பெற்றா. அடே நந்தா தண்டோ, பாயுங்க. பூசு. என்னடா இப்படி வந்து குந்திக்கிட்டீங்க? என்ன செய்வது? இனதயாள சம்பசிவாரி, இனதயாள சம்பசிவா தேவசகாயா சம்பசிவா ஹர சம்பசிவா. வாங்கடா எசமாங்கிட்ட போய் சொல்லுவோம். இங்கிருந்து போயிலங்க கேளுங்க, வேலையை பார்த்துக்கிட்டு நீ சொல்ற போல சிவசிவான்னு சொல்றோம்னு. உதப்பாரு கேளுடா. நந்தா என்ன நீ சொல்றபடி எல்லாம் நாங்க கேக்குறோம். இப்படியே குந்திக்கிட்டு இருந்தா வய வய காட்டுக்கு போவானாமா? வேலையும் பார்த்தா தானே அவரு காயாம இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், நீ சொல்றபடி மூணு தடவை சிவசிவான்னு கும்பிட்டுற,
மத்த வேலையில வேலையை செஞ்சுக்கிறான். நீ யோசிக்காத, கட்டாய மூணு சிவசிவான்னு கும்பிட்டுற, பொய் இல்ல. சரி, ஏன்னா மூணு தரம் இங்க வந்து குந்தி சிவநாமத்தை சொல்லணும், இல்லாட்டி விடமாட்டேன். தெரிஞ்சுதா? இப்ப நீங்க போயிடுங்க. என் வார்த்தையில நம்பிக்கை இல்ல, கட்டாயம் பண்றோம் தான் சொல்றேன். டேய் வாங்கடா, சொல்லுங்கடா. அரே சாம்ப சிவாய், 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 கலை கட்டுற ஞானத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு. இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? என்ன, நான் பாக்குறேன். என்னடா இந்த கூட்டம்? இன்னமும் தெரியலண்ணா. சரி, என்ன பிறண்டு வந்திருக்கு? என்ன செய்யற காரியம் எல்லாம் வர வர கெட்டு போச்சு. சேரியில் பழக்கம் இல்லாதபடி பழக்கம் விட்டா குடியிருக்கவே மாட்டோம். எப்போதும் பூக்குரல் போடுதுதான் காப்பி மறந்தே கிரிக்க ஒரு வேளை துமரம் என்று சொல்லி அதும் பிடிச்சே குதிப்பா ஒரு வேளை முக்கல் முக்கள் கொண்டவன் போல எதையோ கண்டவன் போல கழிப்பான் ஒரு வேளை மரம் போலே கைய சக்கல் கால சக்கல் மெய்ய சக்கலும் இருக்காது ஒரு வேளை கிளம்பி வாழ்விட்டாலும் கோயிலுக்கு போவோம் என்றால் எங்களையும் கும்பிட சொல்லி இல்லாத வம்பு பண்ணுவார் சுத்தி வர சொல்லி அனுப்ப சிவம் பேர சொல்லுடா தன்னிதியில் சொல்லுடா என்பா சொல்லி தொலைக்க வேணாம் ஐயனே சொல்லி தொலைக்க வேணாம் சொல்லாட்டி சுப்புமா தடி கொண்டு நோக்கி விடுவான் சிவனன்னு மூணுவாட்டி ஐயனே சிவனன்னு மூணுவாட்டி தாங்கள் சொப்பவனு சொப்பவிடு தங்கள்ல இது என்ன காரணமோ ஐயனே இது என்ன காரணமோ எங்களுக்கு இனமாயிருக்குது மனம் அல்லவோ இனமாயிருக்குது மனம் அல்லவோ பூசைகளும் போட்டு பார்த்தோம் ஒண்ணுலையும் போவதில்லை காரியமும் ஆவதில்லையே போவதில்லை காரியமும் ஆவதில்லையே வள்ளுவனாரு கேட்டான் கேட்டான் அவர் எழுத்து சொன்னார் இதே விழுத்து சொன்னார் ஐயாதவும் திறந்தார் பிடிச்சு பாட்டுதாரோ இப்படி பாட்டுதந்தார் உங்களை பூஜை போடப்படாதுன்னு அடிச்சானா குடிக்கப்படாதுன்னு சொன்னானா இல்லையா? இப்படி பண்ணிட்டு இருந்தா வேலை செய்யும் அந்த பயலுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது முட்டாள்தனம். சரி சரி போய் அந்த பயல நான் உடனே இங்க வர சொன்னேன்னு சொல்லு போ.
எசமா, நாங்க இங்க வந்தோங்கிறது தெரிஞ்சா கூட போடாங்கிறேன். அப்பவே சொன்னே. என்னடா சொன்ன? அந்த பயலை கட்டி மேய்க்க உன்னால ஆகல சொன்னா? என்ன செஞ்சேன்? பூசை போட்டாங்களா? நீ அங்க பூந்து எல்லாரும் வெட்டி அடிச்சாமே, ஏண்டா இதெல்லாம்? ஆண்டே, ஆடு கோழிகளை கொல்றதுக்காக குடிச்சு விட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஏண்டா உனக்கு இந்த வம்பு? நீ உன் வேலைய பாத்துட்டு போக வேண்டியதானே. இந்தா, இனிமேல் இந்த மாதிரி புகார் சொல்லும் முடிய நடந்துக்காது. போ. ஏண்டா நிக்கிற? சிதம்பரத்துக்கு ஒரு தரம். சிதம்பரமா? சிதம்பரமாச்சு, சிதம்பரமாச்சு. போடா, போ, போ, பொழைக்கிற வைக்க பாடுறா, போடா. ஆண்டே, எந்தக்கும் இந்த ஜீவன் பிழைக்கும் வழியைத்தான் தேடு. நாலு வேதம், நாலு சாஸ்திரம் படிச்சிருக்காரு எஜமா. அவருக்கு தெரியாத பொழைக்கிற வழி உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஏண்டா, ஜாதி என்ன, குலம் என்னங்கிறத மறந்துட்டியா நீ? சாமி, ஜாதி, மதம், வேதம், சாஸ்திரம் ஒன்றும் அறியாத மூடம் நான். இல்லை, சிதம்பரத்தின் ஆசை என்னை கட்டி எடுக்க. இத்தனை காலம் உங்களுக்கு வஞ்சனையின்றி உடைத்து ஒரு தரம் சிதம்பரம் போய் அந்த அம்பலவானம் நாடும் திருக்கோலத்தை கண்டு வந்து உங்கள் கொல்லையை நாயாய் காத்திருக்கும். ஜாதியிலும் கடையேன்
மறையாக மனோகள் புராணமும் ஒன்றறியே தங்க சிறுச்சமூகம் தனில் கேழை புலம்புவதும் தகுமோ அடிமை புலம்புவதும் தகுமோ ஆதி சிதம்பரநாதன் ஆதி சிதம்பரநாதன் நடம் புரி பாதம் பணிந்து திருக்கண் குளிர ஆசையில் எம் மனம் தாமரை நீரன ஆசையில் எம் மனம் தாமரை நீரன சத்தளி தேங்குதே அந்தி பகல் பேதையனக்கினியார் கேரி என் குறை தீர்ப்பவரார் முறை கேட்பவரார் சிறு பிள்ளை முதல் ஒரு கள்ளமில்லாமல் உழைப்பதே தங்கள் உள்ள மறியும் பேதம் உணர்ந்த நீ வித்தகரே மிக உத்தமரே இன்னும் எத்தனை நாள் மேதினி வாழ்வில் உடந்திடுவே விடை தந்தருவீர் உயரந்தனரே ஏண்டா இந்த பயலுக்கு பைத்தியம் கீச்சி முடிச்சு போச்சான்னா என்ன நான் ஒன்னு சொல்றேன் இந்த பயலை கட்டி போட்டு 200 எலுமிச்சம்பழம் தலையில தேய்ச்சி ஜலத்தை கொட்டினா பைத்தியம் பறந்து போடும் நல்லா இருக்கு என்னத்துக்கு அவன் தேய்க்கிறது முருகா போட்டாலும் 1 வருஷத்துக்கு காணும் சுவாமி என் பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மந்திரிக்குள்ளே அடிமை பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மந்திரிக்குள்ளே மற்ற மருந்துகள் சிந்தாலும் மற்ற மருந்துகள் சிந்தாலும் உள்ளுக்கும் மற்ற மருந்துகள் சிந்தாலும் உள்ளுக்கு செல்லாது அல்லற்படும் மனம் இல்லாது இல்லை தரிசன பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மந்திரிலே பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டதே பார்த்து பயிரிட்டதே பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டதே பார்த்து பயிரிட்டதே அன்று பாரளந்த திரு மாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு அன்று பாரளந்த திரு மாயனு வேதனு பார்த்து கழித்ததுண்டு பார்வதி என்கொரு சிமாட்டி அதில் பாதியை சிந்ததுண்டு பார்வதி என்கொரு சிமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு இன்னும் பாதி இருக்குது இன்னும் பாதி இருக்குது பறையாணி போய்பார் என்று தாரம் தாரும் தாரும் இன்னும் பாதி இருக்குது பறையாணி போய்பார் என்று தாரும் 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 எந்த பிடித்தம் தெளிய
மருந்தோங்கிது பேரெங்க மண்ணீருள்ளே அடிமை பித்தம் செடிய மருந்தோங்கிது பேரெங்க மண்ணீருள்ளே வேலை செய்ய போடாங்கிறே வேதாந்தம் பேச ஆரம்பிச்சியே சாமி ஒரே ஒருத்தர் நீ பேசாம போபடியா மாட்டியா ஆமாண்டா உன்னை சிதம்பரம் போக சொல்லிவிட்டு அந்த பாபம் எங்க தலையில என்னடா வந்து விட்டியோ இன்னைக்கு சிதம்பரம் நாளைக்கு ராமேஸ்வரம் இப்படியே விட்டுட்டா எஜமானுக்கு வேலை என்னடா ஆறுது ஜம்பு அந்த பசங்க சொன்னது வாசம் தான் நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான் இவன் திமிர அடக்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் சிதம்பரம் இந்த பையன் நாட்டாமி எப்படிங்க முன்னாடி அவனை கொடுத்து இவனை வேலையில போட்டு மடக்க சிதம்பரம் எங்க இருக்குன்னு கேக்குறேன் பார்த்து விட்டுக்க மாட்டாளா போட்டு ஓட்டணுங்கிறேன் இதோ பாரு முட்டு முட்டா நிக்குது மாட்டை இழுத்து பிடிச்சு ஓட்டுனால முட்டு வரையும் எல்லாம் போய் சேரும் நேற்று முத தண்ணி கூட குடிக்கலையடா பொழுது அன்னைக்கும் வெயிலே நின்று வேலை பாக்குறவன் இப்படி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் நீ ஏன் கஷ்டப்படுற கிள்ளைக்கு போய் ஐயனை காணாமல் ஒரு ஆகாரமும் செல்லாது ஏசுமா பிரியப்பட்டு கொடுத்திருந்த வேலையை கூட குடுங்கி விட்டாரு அது போனா போகுது நீ உசுரோட நல்லா இருந்து கண்ணாலே பார்த்தா போதும்னா கட்டி நடந்து சாகனங்கிற இந்த உயிர் என்ன அத்தனை பெரிதான் அந்த அம்பலவானம் பேரை சொல்லிக் கொண்டு செத்தால் தரகுதி உண்டு தம்பி வாணாண்டா ஒரு வாய்க்கு அஞ்சு குடிக்கடா வா அம்மா நீ கஷ்டப்படாத நான் சில்லைக்கு போய் தரிசிக்க வேணும் அப்படி இல்லை என்றால் சில்லை என்று சொல்லிக் கொண்டாவது மடிய வேணும் தம்பி
மசமசன்னு அசைஞ்சு குடிச்சுட்டு இருந்தா வேலை எப்ப ஆகும்? ஐயர் வந்தா என்ன கோவி பாரு, சீக்கிரம் இத வெத்தல போட்டு வர. அந்தில பாரம் பாத்து அடுத்த ஊரு பாரமச்சா, அந்தில பாரம் பாத்து அடுத்த ஊரு பாரமச்சா, சந்தையில மறுக்கொள்ளும் சவந்தி பூ வாங்கி வாங்கச்சா, கும்பிட்டு தாலி சரகு போடத்தா, கும்பிட்டு தாலி சரகு போடத்தா. யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இத சூத்துற? அம்மாடி, பொம்பள பயந்துக்குவான்னு கூட இல்லாத இப்படி சத்தம் படுறிய? புது நாட்டாம கருல்ல புருஷன் ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றாரு, எனக்கு ஒரு குறி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் நான் சொல்றேன்னு எனக்கு குறி சொல்ல தெரியுமா? பல்லுரம் பொஞ்சாதீங்கன்னா இது கூட வா தெரியாது. மனசுல ஒரு எண்ணம் எனக்கு, அது பலிக்குமா பலிக்காதா சொல்லு பார்ப்பா. மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அது பிடிக்காதான்னு கேட்கிறேன். கஞ்ச பழமே ஆஜபட்டு கலங்கி நிற்கிற மச்சா, துணிந்து இறங்க பயந்து கேட்டு தூங்க நிற்கிற மச்சா, துணிந்து இறங்க பயந்து கேட்டு தூங்க நிற்கிற. ஒரு அழகான பழம், அது மேல ஆசை வச்சிருக்க, அது கிட்டும் கிட்ட கிடைக்குமா கிடைக்காதான்னு கடந்து கடந்து தவிச்சுக்கிட்டேன். ஆமா ஆமா, நல்லா குறி சொல்றீங்க. அது கிட்டுமா கிட்டாதா? வசந்த கொம்பு இருக்குதவே உனக்கு கிட்டாது, வசந்த கொம்பு இருக்கு அவே உனக்கு கிட்டாது, சும்மா யோரியாமே மோசம் போகாதே மச்சான், யோசியாமே நீச்ச முறுக்கி மோசம் போகாதே. அட, அப்படியே ஒரு தாவு தாவி பிடிச்சேன்னா இந்த பயம் அவங்கையில எட்டாவது கொம்பு வேற இருக்கா? நீ அதை பத்தி யோசிக்காத, அந்த கனி தன் மனசுக்குள்ள என்ன நினைக்குது அதை சொல்லு. படுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா, படுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா, ஒன்ன வெளுத்து மொறுக்கி புதுசு தோலை குறிக்க போறானே, சொன்னேன் வெளுத்து நொறுக்கி புதுசு தோலை குறிக்க போறானே. ஓஹோ, நீ என்னை அப்படியா நினைச்சுக்கிட்ட? இந்த நாட்டாமக்கார மேல கை வைக்கணும்னா அதுக்கு நீ ஒரு பொறுப்பு பிறக்கணும். அந்த பழம் தானே வந்து என் காலடியில விளை செய்யற பாரு. அப்பா நான் கோபம் பாரு, நான் குறி இல்ல சொன்னேன். நானா கவச்சுக்கிட்ட? நீ என்ன சொல்றன்னு பார்த்தேன். இந்தா நீ குறி சொன்னதுக்கு கூலிப்பட வேணா வா. சிதம்பர பித்த சீக்கிரம் நடக்கட்டும். முன்னேறியா சித்தமா, எங்கடா போறீங்க? நீ வேலை பாக்குற அழகு ரொம்ப நல்லா இருக்க. அங்க பொம்பளைங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை கவனிக்க போயிருந்தாங்க. அந்த வேலையை நான் கவனிக்கிறேன், நீ இதனை கவனி.
யாரு கூப்பிட்டது? அது யாரோ? அத கூட கவனிக்காம இங்க என்ன பண்ற? நெல்லு வாங்க மாத்திரம் வந்துடுறிய கூடைய தூக்கிக்கிட்டு. நீங்களும் சும்மா அள்ளி அள்ளித்தான் குடுத்துறீங்க. சும்மா யாருதான் கொடுப்பா? சரி சரி, இத கூட்டு, நெல்லு காய போடணும். ஒழுங்கா சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நெல்லு வாங்கிக்கலாம், சேலை துணிமணி வாங்கிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க தெரியுது? முனிவர் பூஜை செய்ய அருசன காதி, முனிவர் பூஜை செய்ய அருள் சந்திரசேகராம், கருணா சாகர சந்திரசேகராம், கருணா சாகர உனையலாகதியார், உலகிலே உன்னை நம்புவேன் சம்போபுராரே உனையலாங். பகவன் பசுபதே, பகவன் பசுபதே, பரமசிவ பகவன் பசுபதே, பரமசிவ பார்வதி பதே, புவனபதே பார்வதி பதே, புவனபதே பூகண்டேகராம், கருணா சாகர சந்திரசேகராம், கருணா சாகர உனையலாகதியார், உலகிலே உன்னை நம்புவேன் சம்போபுராரே உனையலாங். பகவன் பசுபதே, பகவன் பசுபதே, பரமசிவ பகவன் பசுபதே, பரமசிவ பார்வதி பதே, புவனபதே பார்வதி பதே, புவனபதே பூகன்யானை புகனையீன்றவா, குரு பூகன்யானை புகனையீன்றவா, என் குரு பூகன்யானை புகனையீன்றவா, என் மனம் கோவில் கொண்டவா, கடை கண்பார் மனம் கோவில் கொண்டவா, கடை கண்பார் தரு உனையலாகதியார், உலகிலே உன்னை நம்புவே சம்போபுராரே உனையலாங். சிதம்பரமா, இங்க சிதம்பரத்துக்கா போறீங்க? ஆமா, சிதம்பரம் தான் போறான்.
எந்த பக்கத்துல வழின்னு கேட்டா தெரிஞ்சா சொல்லி இல்லாடி சும்மா இரு. சிதம்பரமா இதே பாதைதான். மகத்திய தூ எனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் காமம் மகத்திய தூ எனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமரி ஓது செவ்வாயனவன் மணி மஞ்சனு ஞானகாயனவன் மாமரி ஓது செவ்வாயனவன் மணி மஞ்சனு ஞானகாயனவன் தல்லை கனி பிக்கும் சுத்தனவன் தல்லை கனி பிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கர்ணனவன் தல்லை கனி பிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கர்ணனவன் இல்லை சிதம்பர சித்தனவன் தேவர் சிங்கமேனு தங்கம்மவன் தேவர் சிங்கமேனு தங்கம்மவன் அம்பல்ல தாடல் ஐயனவன் அம்பல்ல தாடல் ஐயனவன் அன்பர் அன்பிற்கணி தரும் மெய்யனவன் அம்பல தாடல் ஐயனவன் கும்பை முடிக்கணி துயனவன் ஸ்வயம் ஜோதியவன் பரஞ்சோதியவன் ஸ்வயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே புகழ் பாடுவோம் நிலமே அவன் புகழ் பாடுவோம் நிலமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே புகழ் பாடுவோம் நிலமே அவன் புகழ் பாடுவோம் நிலமே நீ பூஜை பிரம்மானந்தம் நீ பூஜை பண்ணும்போது பகவான பாத்துட்டே இருந்தனா என் கண்ணுக்கு ஆனந்த தாண்டவம் பண்றாமலே இருக்கும் அந்த இடத்த பூஜைக்கு கேட்கணும் என்னடா அது ஆரம்பிச்சுட்டானுங்க சும்மா யாரா என்னடா வயல வந்து பாருங்க சும்மா இந்த பயலுங்க தாங்க எல்லாம் சிவசிவான்னு தலைகால் தெரியாம கும்மா அடிக்கிறானுங்க தண்ணி பாய்ச்சல பருப்பு விட்டல ஹோட்டல் போட்டா போல கிடக்குதுங்க என்னடா இப்படி செய்யறீங்க எசமா வந்து சுட்டு வர சொன்னனுங்க என்ன அடிக்க வரானுங்க அங்க நின்னு ஆபத்து வந்துடும் ஓடியாந்து எசமா ஐயனவன் அன்பர் அன்பிற்கணி தரும் ஐயனவன் கும்பை முடிக்கணி துயனவன் ஸ்வயம் ஜோதியவன் பரஞ்சோதியவன் ஸ்வயம் ஜோதியவன் பரஞ்சோதியவன் சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம் ஆண்டே என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது என்ன தடிப்பாயில உத்தரவா சிதம்பரம் ஆண்டே நான் தங்கள் அடிமை என்னை தாங்கள் அடிக்கலாம் ஆனால் தங்கள் கை நோக்குமே என்ன அதோ அவரிடம் கொடுத்து அடிக்க சொல்லுங்க என்ன
என்னமோ ஆசைப்படுறான். போனோம்னா போச்சு உங்களை. ஏன் இப்படி புரியாத முடிக்கிறேன்? அவனை போக சொல்லிட்டா நாமளும் போக வேண்டியதா? அவன் கைராசி உனக்கு தெரியாது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாவளை. நந்தம் ஒருத்தம் நம்ம பண்ணையில இருக்கானே என்ன, நான் எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கேன் தெரியுமோ? வேலையில எவ்வளவு அக்கறை, எங்கிட்ட எவ்வளவு பக்தி விசுவாசம். அடியே, நான் அவனை அடிக்கிற போது கூட உங்க கை வலிக்குமேன்னு கேட்டாண்டி. அப்படி உள்ளவனே அடிப்பாளோ? நந்தரு முதுகு நந்தரு. இந்த நாட்டாம காரண என்ன நினைச்சுக்கிட்ட? நம்ம கிட்ட இந்த தேதி ஒழுக்க கிடி 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 நடக்கண. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் அட கொப்பரான அந்த மாதிரி நந்தரு. சி ஆண்டே ஆண்டே, அதே திருட்டு பயலை. நீ சிதம்பரம் போகப்படாது சாமி. அது என்ன கட்டி இழுக்குது, கண்ணை சுழட்டுது, தலை கிருகிருக்குது, ஒரே ஒரு தரம். உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, கள்ளுண்டா பேர்க்கு உள்ளும் புறமும் இவிஜுவேக்குதா. ஐயனே சொணயன் கொடை கள்ளு தண்ணியாம், சொணயன் கடை கள்ளு தண்ணியாம், சொரத்தாக கண்ணை சொருகி சொருகி குழுகுழுக்குதா. போகப்படாதுங்கிற போகப்படாதுங்கிற என்னடா பதில் பேசுற? உன் காலை முறிச்சு போடுவேன் சாமி. சாமி ஒரே ஒரு வாட்டி சாமி. போவியா? இதோ பாக்குறேன்டா உன்ன. இல்ல இல்ல, நீதான் நந்த. சிதம்பரம் போகலன்னு சொல்லு. போக மாட்டேடா சாமி, சத்தியமா போக மாட்டேடா. பொய் சத்தியம் பண்ற பைய நான் நம்ப மாட்டேன். நானா பொய் சத்தியக்காரு? நீ பொய் சத்தியக்காரு? உங்க பொய் சத்தியக்காரா? நான் கொடுத்த பிச்சை எடுக்கிற பயடாட்டா. என்னால சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. மறுபடியும் போய் அவர் காலில் விழுந்து செஞ்சு கேட்டுக்கிறேன். ஆண்ட மனசு கலைகிடும், போக சொல்லிடுவார். அப்பா அங்க போறாத, இன்னும் அடிச்சு போட்டு போறாரு. அடிச்சுக்கோ. அவர் அடிச்சா என்னம்மா? அடிக்கிற கையா அதான், அணைக்கிற கையா அதான். அடிபட்டு சாவினங்கறியா? செத்தா என்ன? அவர் உத்தரவு கொடுத்தா பிள்ளைக்கு போய் தரிசிப்பேன். இல்லையானா அவர் கையாலேயே அடிபட்டு
அவர் காலடியிலேயே சாவேன். ஆண்டே, ஆண்டே, ஆண்டே! ஆண்டி, அந்த சில்லுநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்க. என்ன நீங்கள் அடித்து கொண்டாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும். நீங்கள் கிருபை செய்யாவிட்டால் உங்கள் காரணிலேயே இந்த பிராணனை போக்கு. நந்தா, நீ சிதம்பரம் போலாண்டா. போகலாமா? போகலாம். ஐயனே, இன்றுதான் என் ஜென்மம் சாவல்யம் அடைந்தது. ஆனா ஜம்பு, ஏண்டா நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன் நந்தனுக்கு நல்லா தெரியும். நந்தா, நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ. ரொம்ப சரிங்க. ஆண்டே, நீ வேலையை முடி, குஷாலா போ. நான் வேண்டாக்கல. ஆண்டே, என்னை அடியுங்கள், கொல்லுங்கள். முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்களே. 40 வேலை எப்ப நடுறது? எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது? எப்ப நான் சிதம்பரம் போறது? வார்த்தையை தட்டி பேசாத, வேலையை செய்து முடிஞ்சு விட்டு மகராஜனா போயேன். ஆண்டே, ஆண்டே! ஈஷா, அருள்புரி பரமேஷ, அரகர ஜெகதேஷ, அருள்புரி பரமேஷ, பரம அருள் புரிவாயோ, திருவருள் புரிவாயோ, பரம அருள் புரிவாயோ, திருவருள் புரிவாயோ, அரகர ஜெகதேஷ. சோதனை போதாகோ, சோதனை போதாகோ, வேதியர் மனம் இறங்காதோ. சோதனை போதாகோ, வேதியர் மனம் இறங்காதோ. நாதனே நான் என்ன செய்வேன், நாதனே நான் என்ன செய்வேன், 40 வேலி நிலம். நாதனே நான் என்ன செய்வேன், 40 வேலி நிலம். உழுது நடவும் பொழுதும் இல்லையே 40 வேலி நிலம். உழுது நடவும் பொழுதும் இல்லையே, உன்னை தொழ உங்கள் சந்நிதி சேர்வதென்றோ. அரகர ஜெகதீஷா,
சிவன் சந்நிதி சேர்வதென்றோ. சிவசிதம்பரம், 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 சிவசிதம்பரம். அற்புதம் இதுவே, அற்புதம் இதுவே,
ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, நீங்காண்ட கருணையை கேளு அறிவேனோ, நீங்காண்ட கருணையை கேளு அறிவேனோ, என்ன பண்ணவா என்றாயும் அல்லவா, என்ன பண்ணவா என்றாயும் அல்லவா, பொன்ன பண்ணவா பொன்னும் பலத்தவா, பொன்ன பண்ணவா பொன்னும் பலத்தவா, என்ன பண்ணவா என்றாயும் அல்லவா, என்ன பண்ணவா என்றாயும் அல்லவா, பொன்ன பண்ணவா பொன்னும் பலத்தவா, பொன்ன பண்ணவா பொன்னும் செய்திடும் பிழையை பார்ப்பான், செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே, ஏழை பார்ப்பான் செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே, இனமறியாதவன் பின் புத்திக்காரன், இனமறியாதவன் பின் புத்திக்காரன், என்னை நீ தள்ளாதே, நான் இனமறியாதவன் புத்திக்காரன், என்னை நீ தள்ளாதே, ஜாதியில் பெரிய பூஜைகள் பூரிவே, ஜாதியில் பெரிய பூஜைகள் பூரிவே, சாத்திர போதி சுமந்தே நந்த, ஜாதியில் பெரிய பூசைகள் பூரிவேன் சாத்திர போதி சுமந்தேன், ஜாதி பெரிய பூசைகள் பூரிவேன் சாத்திர போதி சுமந்தே, ஆதிசிவன் கருணை திறமறியே, ஆதிசிவன் கருணை திறமறியேன், அகங்காரமே குடிகொண்டேன், நான் ஆதிசிவன் கருணை திறமறியேன், அகங்காரமே குடிகொண்டேன், ஏழை பாப்பா ஏழை பாப்பா, இந்த ஏழை பாப்பா செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே, என்ன அறியாமையா உனக்கு எவ்வளவோ கொடுமைகள் செய்தேன், உன்னை திட்டினேன் அடித்தேன், நான் செய்ததெல்லாம் அம்மா பச்சாரம், என்னை மன்னித்து இந்த பாவியம் கடித்தேறும்படி எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும், ஆண்டே நான் ஏழை ஜாதியில் கடையன், உங்கள் அடிமை என்னை சோதிக்கலாகாது, சர்வேஸ்வரன் கிருபையை பரிபூர்ணமாக பெற்ற நீயா ஏழை, நீயா ஜாதியில் கடையன், உன் மகிமையை தெரிந்து கொள்ளாத நான் அல்லவா கடையன், நந்தா நீ எனக்கு ஞானோபதேசம் செய்துதான் ஆக வேண்டும், ஆண்டே நான் என்ன சொல்ல, ஐயே பெத்த கடினம் உமதடிமை, ஐயே பெத்த கடினம் உமதடிமை, ஐயே பெத்த கடினம் பொய்யாத பொன்னும் பதன் கையாயிருக்கு மீடம், பொய்யாத பொன்னும் பலன் கையாயிருக்கு யாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும், யாத மனிதர்க்கு பொய்யா
கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் மானாபிமானம் வெட்டி தானாகி நின்றவர்க்கு ஏனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு ஏனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டிக்காருமே சேருமே அது போருமே துப்பாளும் தாண்டி வந்தே அப்பாலே நின்றவர்கே துப்பாளும் தாண்டி வந்தே அப்பாலே நின்றவர்கே இப்பார்வை கிடையாதே அப்பா திரு நடனம் ஆடுவார் தாளம் நான் பிறந்ததின் பயனை இன்றுதான் அடைந்தேன் மகாஞானியாகி உன்னை நிறுத்தி வைப்பதற்கு இந்த அற்பனுக்கு யோக்கியதில்லை இப்பொழுதே புறப்படு ஓய் ஆனந்தமாக தரிசனம் செய் ஆண்டே இந்த அடிமைக்கு தரிசனம் கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கவன் தவத்தில் சிறந்த யோகிகளுக்கும் கிட்டாத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது ஈஸ்வரனே உனக்காக காத்திருக்கிறார் தரிசனம் கிடைப்பதற்கு தடை என்ன அம்மா அம்மா